வரும் நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு திருப்பு முனையாக அமையும் என்று கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வீட்டில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, நாமக்கல் உள்ளிட்ட மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் கழக இடைக்கால பொதுச் செயலாளரை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர். அப்போது அவர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறிய இடைக்கால பொதுச் செயலாளர் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு திருப்பு முனையாக அமையும் என்றும் இதற்கு வலிமை சேர்க்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளின் உழைப்பு இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மிகப்பெரிய வலிமையாக கட்சியில் வலு சேர்க்கின்ற அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்கணும். வலைதளங்க தான் முக்கியம். அதில் இருக்கிற ஐடி நிர்வாகிகள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு உண்மனச்சின்ன புரட்சி தெரிஞ்சார் புரட்சி தலைவர் தோற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நம்முடைய பணி சிறக்க நன்றி.